யார் தேடுறீங்க? இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்கள. ஓஹோ, டாடா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா? அவனை போய் புடுற. அண்ணே, அது பைத்தியம்னே. பைத்தியத்தோட சேவைதான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான், சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ, பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. ஆள அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே, நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாற்காலி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேக்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர் ரெண்டு தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000 சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 6000, 8000, 10000, 12000, 14000. மட்டும் சொல்லிடாத. 2000, 6000, 8000, 10000, 12000. சொல்லுங்க சொல்லுங்க. 2 தடவை போட்டு வரும். அதான் நான் வச்ச 2வது போட்டு. கஸ்தூரி, அதோ பார் தொடுவானம். அது தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. வா, நாம் ஓடி சென்று அதை தொட்டு விட்டு வரலாம். ஏன் கஸ்தூரி இப்படி கோச்சுக்கிற? பின்னனையா, உங்க அண்ணன் தான் படம் பார்த்து கெட்டு போயிட்டாருன்னு பார்த்தா நீயுமா? கஸ்தூரி, மத்தியானம் சாப்பிட்டது சரிக்கல, அதான் ஒரு எக்ஸசைஸ்க்கு ஓடிட்டு வந்துடலாமான்னு கேட்டேன். அப்படியே ஓடுறதா இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டுறதா இருந்தா சொல்லு, நான் வரேன். கஸ்தூரி குட்டி, அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப வா, இப்படியே போனா ஆந்திரா பார்டர் வரும். திருப்பதிக்கு போய் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு அப்படியே உனக்கு ஒரு மொட்டையும் போட்டுட்டு வரலாம். என்ன தாலி இல்லைன்னு பயமுத்துற? ஏயா, தாலி கட்டாம அப்படியே வச்சுக்கலாம் பாக்குறியா? அட, இது கூட நல்ல ஸ்கீமா இருக்க. என்னையா சொல்ற? கோச்சுக்காதரா செல்லா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சத்தியமா சொல்றேன், உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். கைய விடியா? என்னடா செல்லம் வெக்கமா? பின்னையா, ரொம்ப நேரமா கைய மட்டும் பிடிச்சிட்டு இருக்க. அண்ணே, போதும் இந்த பிசைஞ்சது. தம்பி, நொறுங்க பிசைஞ்சு சாப்பிட்டாதான் ஆயுஸ் கட்டின்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. பாத்தன தட்டோட ஆயுசு முடிஞ்சிட போது காட்டு. நோ, வாயினா இவன் தான் மூத்தவன். இவன் தான் நீ தான கடை குட்டி. அண்ணன் கேக்குறாள்ல செல்லம்மா, வாய தர. மாட்டியா? 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 நீ வா. என்னப்பா என்ன காரமா இருக்கா குழம்பு? அண்ணே, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நாள் தோட்ட பாத்திருக்கோம், ஆனா நிலாவை பார்த்ததில்ல. இன்னைக்குதான் நிலாவையும் சோத்தையும் சேர்ந்தாப்புல பாக்குறோம்.
நல்லா நல்லா ஓடி வா, நல்லா சோறு. இன்னில இருந்து நம்ம வாழ்க்கையில புது வசந்தம் ஆயிடுச்சு. நல்லா சோறு, நல்லா சோறு. நாயே இம்புட்டால வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா நல்லா இல்ல. இப்ப வீட்டுல கரண்ட் இல்ல, வெளியே உட்காந்து சாப்பிடறோம், நல்லா இருக்கு. ஏய் தத்துவமா பேசுற, தத்துவம் பெரிய தத்துவம். டேய் சோத்தை எடுத்து குடுடா. கொடு கொடு. ஆஹா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மார்கழியும். அப்பா என்னையா இது? இது சிங்கம் உட்கார்ந்து சேருங்க. சிங்கம் உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம், ஹைதரலி மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஹைதரலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா. அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. அவாவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி, பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா. எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உருச்சுடுவாங்க. செக் பண்ணாதானே இங்க கவனி. இத செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்டா. பழகத்து சேர்தா சார். ரூபாய் ஆயிரம், ரெண்டாயிரம், நாலாயிரம், ஆறாயிரம், எட்டாயிரம். பிம்பிளிக்கு பிள்ளாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில பத்தாயிரம் அர்த்தம். பன்னெண்டாயிரம். ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேம்? நீங்க எப்ப எல்லாம் விட்டு முடியுது? நான் எப்ப டெல்லி போறது? ஃபிளைட் டைம் ஆச்சு மேம். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்த வெட்டி விடியா? வந்திருக்கிற பார்ட்டிய பார்த்தா பயங்கர விளப்பவும் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. வாங்கி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் மச்? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தே 10,000 ரூபாய் விற்கிறது ரொம்ப பிச்சைக்காரதனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ரூபாய் ஆயிரம், ரெண்டாயிரம், நாலாயிரம், ஆறாயிரம், எட்டாயிரம், பன்னெண்டாயிரம், பதினாலாயிரம், பதினாறாயிரம், பதினெட்டாயிரம், இருபதாயிரம், இருபதாயிரம், ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது? ஆயிரம்னு ஆரம்பிச்சேன், ரெண்டாயிரம், நாலாயிரம். ஐய, பைத்தியங்க. ஏய் பிடிக்கடா உங்களை, ஏமாத்திட்டு ஓடுறாங்களா? விடாதீங்க, பிடிங்க. கோட்டு சூட்டு தொப்பி கண்ணாடி போட்டுமா. ஏய் மாட்டீங்க, அவங்க ரெண்டு பேரும் தான், பிடிங்கடா. சைக்கிள்ல வராங்களே, என்னால ஓட முடியுதே. வண்டிக்கல போடுற. சரி அப்பா, சரியான இடம் கிடைச்சது. இல்லாட்ட என்ன ஆகுறது? சத்தம் போடாதரா, அவங்க காதல் ஓட போகுது. அவங்க எல்லாம் செகுட்டு போயிலும் குருட்டு போயிலுமா இருக்கிறாங்க. நம்ம லாரியில ஒளிஞ்சிருக்கிறது அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? ஓடு. ஒழுங்கோ
கோவிந்தோ ஐயோ ஒரு உயிர் அனாமத்தா போதாடா கோவிந்தா 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 ஐயோ கோவிந்தா ஐயோ கோவிந்தா 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 ஜட்டிய மாத்தி போட்டு உடம்பெல்லாம் அரிக்குது. என்ன வீட்டுல சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டீங்களா? கல்லா ஓபனா? இல்லப்பா, ரெண்டு நாளா சளி புடிச்சு கொரு கொரு நிரம்பிட்டீங்களா? வைத்தியரை போய் பார்த்தேன், இதெல்லாம் போட்டு சுடுதண்ணில குடிச்சு ஆச்சரிய போயிருந்தாரு. அதான் இதுதான் ஓவர் அடி கூடாதுன்றது. என்னப்பா அது? இல்ல, ஓல்டு மங்க ஐஸ்கிரீம் வந்துக்குது, ஓவரா சாப்பிட்டான் ஜல்தோஷம். என்ன அப்படி பாக்குற? இந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம மூணு பேரும் வளர்க்கும். நீ வளர்க்கிட்ட அவனு கூட கிளம்புங்க. காலேஜ் போனோம், கிளம்பணும், நீயே வளர்க்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை.
குடிச்சுக்கிட்டே நான் பாக்க சாப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா உடம்பே? இந்தாக்கா சுட்டி ஊத்துக்கு வந்து போச்சு. வண்டி வாங்கி 7 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 9 தடவை பிரேக் வேற மாத்தியாச்சு. வண்டியும் பிரேக்கும் எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. ஆமாண்ணா, இப்ப மாட்டு வண்டினா மாடு இழுக்குது, குதிரை வண்டினா குதிரை இழுக்குது, ஆனா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா யாருமே இழுக்காம தன்னால போகுது. நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது இது வரைக்கும் வண்டியில ஏறினது இல்லைன்னு. உன் சந்தேகத்துல வண்டியில போகும்போது கேட்டுக்க, வண்டியில ஏறு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். என்ன பிரயோஜனம்? குழாயின் கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு ஊரை சுத்தறதே புழப்பா வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் வீட்டை சுத்தி மட்டும் என்ன பண்ண போறான்? எனக்கு வெத்தலை கிடைச்சு கொடுக்கலாம்ல. அது சரி, அதுக்கு அவன் ஊரையே சுத்தலாம். வயசான காலத்துல பாட்டுக்கு பேர வெத்தலை கிடைச்சு கொடுக்க குறைஞ்சாலும் போறதில்ல. அம்மா ஆரம்பிச்சதாரீங்கம்மா உங்க சண்டைய. ஓ மகனுக்கு ஊரை சுத்துறதே புழப்பு, உனக்கு ஓ மருமகிட்ட சண்டை போடுறதே புழப்பு, எனக்கு உங்க ரெண்டு பேருடைய சண்டையை தீர்த்து வைக்கிறதே புழப்பு. பத்தாக்குறைக்கு நம்ம வீட்டுல இருக்க தடதல போய நல்லா இருந்த வண்டியை நாசமாக்கி வச்சிருக்கான். நான் அப்பவே சொன்னேன், 4000 ரூபாய் கொடுத்து அந்த வண்டியை வாங்கணுமா? அது சைக்கிள் மாதிரி இல்ல, ஸ்கூட்டர் மாதிரி இல்ல. அதனால என்ன இப்போ? ஒரு நாளாவது அந்த வண்டிக்கு பின்னாடி என்ன உட்கார வச்சு ஆசையா சுத்த முடியுதா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா பெத்தவா? ஒரு நாள் அவன் என்ன அழைச்சுட்டு போனதுல. தம்பி, ஏய், எங்கடி வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த வண்டிய காணோம்? உங்க பையன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். பையன் எடுத்துட்டு போயிருக்கானா? பிரேக் வயர் என் கையில எல்லாம் இருக்கு. அதனால என்ன? என்னவா, பிரேக்கே பிடிக்காதே, எதிரில எது வந்தாலும் மோதிடுவானே. ஒரு வண்டி நிறுத்து.
ஏண்டா பிரேக் பிடிச்சது நீ வண்டி ஓட்டினதா? அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ, தயவு பண்ணி இந்த பிள்ளைய அடிக்காதீங்கோ. என்ன பாட்டி, வண்டிய கொண்டாந்து உன் மேல இடிச்சுட்டா அவனை போய் அடிக்காதேங்கிறிய நீ? அந்த புள்ள இடிக்கல, நானே தான் வந்து விழுந்துட்டேன். என்ன பாட்டி சொல்ற, நீ எதுக்கு வண்டியில வந்து விழுந்த? அந்த கதைய நானே இந்த புள்ள கிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிடுங்க. அட, அஞ்சோ பத்தோ வாங்கி கொடுக்கலன்னு பார்த்தா இந்த கிழவிக்கு உலகம்னா என்னன்னே தெரியல. வாங்கடா போலாம், வாங்கடா நம்ம வேலையை போய் பாருங்க. தப்பு அமலன்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினிய. உண்மையிலேயே நீ தெய்வம் பாட்டி. ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காமின்னு சொன்ன வள்ளுவர் பிறந்த நாடு இது. என்ன பாட்டி உளர்ற, மண்டியில என்ன அடிபட்டுச்சா? மண்டியில அடிபடல, என் மனசுலதான் அடிபட்டு இருக்கு. எனக்கு நிறைய சொத்து இருக்கு, இந்த சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறதுன்னு என் மனசையே குழப்பமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு குழப்பமா உனக்கு? ஏன் அவன் பேர பிள்ளைங்கள இருக்கானுங்க துக்கிரி பசங்க. ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு போட்டது கிடையாது. மனசு நொந்து நான் காசி ராமேஸ்வரம் போறேன். ஏன் பாட்டி, இதுநாள் வரைக்கும் சொத்து எழுதிக்கிறதுக்கு ஒரு பயிலுமா அவன் கல்ல சிக்கல? கிடைச்சா அப்பவே எழுதிருவேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் பாட்டி. உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நீ வேற பாட்டி, எனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க அப்பாவும் திட்டிக்கிட்டே இருக்காரு, சில நேரத்துல திருடலான்னு கூட தோணுது. தப்பு தம்பி தப்பு, திருட மட்டும் கூடாது. எப்பொருள் யார் யார் கை கிடைப்பினும் அப்பொருள் அப்பொழுதே சுடுவது அறிவு. புரியல, ஆனா நல்லதா இருக்குது. எதை கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உஷாரா இரு. என்ன
இதுவரை முட்டாளைத்தான் பார்த்திருக்கிறேன். முட்டாள் குடும்பத்தை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இப்படிக்கு லதா பாட்டி கூடுப்பா, காப்பி வந்திருக்கேன். எந்த பாட்டியடா? என்னப்பா முட்டாதனமா கேக்குறேன்? எங்க தத்து எடுத்துருன்னு சொல்ல, நம்ம காசி பாட்டி. பாட்டி பாட்டி என்ன மாமா நீங்க இந்த காலேஜ்ல என் தம்பிக்கு அஞ்சாறு வருஷமா படிச்சானுங்க? ஏமா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அவங்க தான் பிளஸ் டூல பாஸ் ஆகாம அஞ்சாறு வருஷம் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் தானே இந்த டுட்டோரியல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்துனீங்க. டுட்டோரியல் காலேஜோ விக்டோரியல் காலேஜோ, காலேஜ் காலேஜ் தானே? எங்க அண்ணன் தானே. ஏய் சும்மா இருங்கடா, மூணாவது படிக்காத உங்ககிட்ட முக்கி முணங்கி நான் பேசுறேனே, அது என்னுடைய தப்பு தான். சரி தம்பிகளை காலேஜில் விட்டாச்சல வாங்க. ஐயோ முக்கியமானதை மறந்துட்டே. மேட்டரா? கரெக்ட். சீக்கிரம் போங்க. முக்கியமா என்ன மறந்துட்டாரு? ராபர்ட் கிளே பாண்டின் தெரியும். அம்மிங்களா எப்படிங்க? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இந்த 10,000 ரூபாயில ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மட்டும் இல்ல, சமந்தா பாக்ஸையவே வாங்கலாம். ஏண்டி மணி 8 கூட ஆகல, அதுக்குள்ள சாந்தி முகூர்த்தமா? ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப விவரமான ஆள்ரி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, 8 மணிக்கு மேல சாந்தி முகூர்த்தம் வச்சா நீங்க இந்த ஊரை விட்டே ஓடிப்படுவீங்க. அதான் இந்த ஊர்ல 8 மணி ஆனா போதும், ஒருத்தன் தொல்ல தாங்க முடியல. அதனாலதான் பெத்த குழந்தைக்கு கூட பால்ல தூக்க மாத்திரையை கலந்து தூங்க வைக்கிறேன். ஏங்க இது மாதிரி பண்றான்? ஒருவேளை லவ் ஃபெயிலியரா இருக்குமோ? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவராஜ் பத்மினி என்ற பொண்ண காதலிச்சான். ரெண்டு பேர் வீட்லயும் எதிர்ப்பு, ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல கல்யாணம் முடிச்சு வயசுக்கு வந்த பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா விதி விளையாடிடுச்சு, ரெண்டு பேரும் விதவை ஆயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா ஏதாவது ஒரு பாட்டை பாடி ஊர் ஜனங்களை தூங்க விடாம பாடா படுத்துறாய்யா. இன்னைக்கு நம்ம பாடுறதுக்கு தகுதியான இடம் இந்த கிணறு தான். Thank you.
கிட்ட தனி தந்தானா இதய ஒலியும் ஜரியில் எனது தேனானா தகிட்ட தனி தகிட்ட தனி தந்தானா இதய ஒலியும் ஜரியில் எனது தேனானா இருதயம் அடிக்கடி இருந்தது எங்கேனா என் கதை எழுதிட மறுக்கிறது எங்கேனா இருதயம் அடிக்கடி இருந்தது எங்கேனா என் கதை எழுதிட மறுக்கிறது எங்கேனா புதியும் லயமும் ஒன்று சேர தகிட்ட தனி தகிட்ட தனி தந்தானா இதய ஒலியும் ஜரியில் எனது தேனானா மறந்து நீ பறந்ததெல்லாம் பிரிது இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளை குங்கிடும் ஓடம் நானே பாவம் உண்டு பாவம் இல்லை வாழ்க்கையோடு கோபம் இல்லை காதல் என்னை காதலி குங்குமையிலேயே கலையறதுக்கு அப்புறம் எதுக்காக தலையில கை வச்சிட்டு இருக்கீங்க? அடிக்கிற வந்து முதுகு தேச்சு விடாம கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்கியா? வாயா வரும்போது அப்படியே அந்த சோப்பையும் எடுத்துட்டு வா. சோப்புண்ணா உனக்கு நல்ல காப்பே வச்சிருக்கேன். ஏய் கிவ் த ஹேண்ட்யா, என்ன தண்ணியில சூடா இருக்கு, இறங்கி தண்ணியை சூடேத்திட்டியா? சொல்லு செல்லா. தண்ணன் தனியா இந்த ஆத்துல உன் காதலி நான் குளிச்சிட்டு இருக்கேன், அங்க நின்னு என்னைய கல் எடுத்து முதுகுல அடிக்கிற. வந்து முதுகு தேச்சு விடலாம்ல. சத்தியமா எனக்கு இதை பார்த்தா முதுகு மாதிரியே தெரியல. நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வர ஒரு ஜல ஜந்து மாதிரி தெரியுது. அதெல்லாம் விடியா, முதல்ல நம்ம காதலை பத்தி உங்க அண்ணன் சொன்னியா இல்லையா? நம்ம காதலை பத்தி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப ஒன்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என்ன? சொல்லு 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 சொல்லு. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ ஏ ராசா, இப்படி சொல்றதுக்காகவாது உனக்கு தைரியம் வந்தது? அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போயிரு, நான் என் வீட்டுக்கு போயிரு. அப்போ குழந்தை என்ன ஏத்து விடுத்த எனக்கு பெத்துக்கிறதா? கட்டி பொடி கட்டி பொடிடா, நாள கண்டபடி கட்டி பொடிடா. என்னது பேடல ஒரே குப்பையா இருக்கு. குடும்பம் நடத்த வாம்பே ஏண்டி உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தவிர உன் பேர்னுக்கு எந்த சிறுக்கி கட்டிக்கு வருவான்? 10,000 சிறுக்கி வருவாடி. இது பாரு, என் கொழுந்தனார வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சொல்றேன். போ தெரிஞ்சுக்க. என்ன என் பேச்சுங்க அடிபடுது? அதான் உங்க அண்ணனை பத்தி. இந்த பார், உன் பஞ்சாயத்துல எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்க, நான் காலேஜ் போய் டயர்டா வந்திருக்கேன், ஒரு கல் படிங்க தள்ளி. இப்படி அவசரப்பட்ட எப்படி? காலேஜுக்கு போயிட்டு வரியா, கம்மாங்கரையில காத்து வாங்கிட்டு வரியா? கம்மாங்கல காத்து இல்ல. அப்படியே அவன் முதுக சோப்பு தேய்ச்சி காத்து. எனக்கு உங்க காதல பத்தி தெரியாதா? இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லாத. சொல்ல மாட்டேன். நீங்க எப்படி எவ்வளவு காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போயிட்டாதோ ஐயோ, எங்க குடும்பத்து மேல என்ன அக்கறை? அண்ணா அங்க தனியா இருக்காரு. ஈவினிங் எஃபெக்ட் நல்ல கொழுதுனார். பில் பாசியா பாத்துக்க. என்னடா இந்த சிறுக்கு வீட்டுக்குள்ள ஓடுறா? அதெல்லாம் வாலிப சமாச்சாரம். நீ வயசானவ, தூண்ல சாஞ்சிக்கிட்டு கையில புடிச்சிட்டு இடிச்சுக்கிட்டே இரு. எங்களுக்கு தெரியும்டா வாலிப சமாச்சாரம். என்னது? பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ. அப்படாடா, ஐயோ மலையாள படமா இருக்கோ.
அழகான ஆம்பளை வேஷம் கட்ட போது உள்ள வரலாமா? ஆம்பளைன்னு சொல்லு, ஆனா அழகான ஆம்பளைன்னு சொல்லாத. நான் பொம்பளையாவே ஆயிட்டீங்களே. ஐயோ, என் கருப்பு கால்வாச்சு போயிடுச்சு. ஒழுங்கா வேஷ்டி கூட கட்ட தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஆம்பளை. என்ன பண்ணுவேன் என்னோட இப்ப அவன் சேது ரேஞ்சில பாண்டி மடத்துல படுத்துட்டு இருக்கான். இவளை எதுக்குப்பா? போன வாரம் வந்த மாப்பிள்ளைய அருவாள் எடுத்துட்டு வெட்ட போறான். உன் மனசுல என்ன பெரிய சீவல பெரிய பாண்டி நினைப்பா? இல்ல, பாண்டியம்மான்னு நினைப்பேன். ஓடி பாத்தியா பாத்தியா, உன்னை மதிக்கலானாலும் பரவாயில்ல, எங்களை மதிக்காம போறா பாரு. உன்னை மதிக்கிறதா? மதிக்காம இருந்தாலும் அதுவே போதும். நீ ஏன் பேச மாட்ட? நீ ஏன் பேச மாட்டேன்? தேவர் பிலிம் சிம்பிள் மாதிரி ஒரு பொண்ணை பத்தி வச்சுக்கிட்டு இவளை தெனாவட்டு உனக்கு. அவ தேவர் பிலிம்ஸ், நீங்க ரெண்டு பேரும் ராமநாராயணன் படத்தை வர்ற குரங்கு. உங்களை வச்சுட்டு என்ன குடும்பம் நடத்த முடியும்? சர்க்கஸ் தான் நடத்த முடியும். டேய், பெயிண்ட் அடிச்சு மூணு நாள் தான் ஆச்சு, பசியில நாய் மாதிரி பெயிண்ட நக்கீராத. டேய், இந்த நாயை சங்கிலியில கட்டி போடுறா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கிளவியே வேலை வாங்க போறீங்களோ? ஏன் அப்பதான் புலம்பிட்டே இருக்கேன்? தான் புரோக்கர் சொல்லி இருக்குல்ல, பொண்ணு பாத்துட்டே இருக்காரு, எல்லாம் நல்லபடியா முடியும், கவலையே படாத. ஆமா, கல்யாணத்துக்கு போனவங்க வந்துட்டானுங்களே, ஏன் சாப்பிட வரல? வந்துட்டானுங்க, கையை கடை கழுவிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் மக்கள் வாங்கடா, வந்து சோத்து தின்னுங்க. நாங்க கல்யாணத்துல சாப்பிட்டோம். இதே கல்யாணத்துல சாப்பிட்டீங்களா? உங்களை மொழி மட்டும் தான் நேற்று சொன்னேன். நாங்க நிறைய மொழி எழுதணும்னு ஜமீன்தார் எங்களை உட்கார வச்சு ஊட்டிட்டோம். சாப்பிட்டீங்களா? சரி, உச்சா போயிட்டு கட்டில போய் போடுங்க, நான் வரேன். என்ன ருசி இந்த அரசம்பட்டி ஹயாத் பிரியாணினா? பிரியாணி தான். வாடு, என்ன வாங்குது பத்தியா? சாப்பிடுறாரு. அது ஆம்பளை பிரியாணி, அதுல முட்டை எல்லாம் இருக்கு. உங்களுக்கு பிரியாணி மேல ஆசை இருந்தா என் கிட்ட சொல்லிருக்கணும். நாளைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி. இங்க பாரு சிங்கமுத்து, இன்னைக்கு பக்ரீத் நாள் அதுமா, அவன் காக்கிலோ கறி கிடைக்காம அவஸ்தப்பட்டு இருக்கான். நீ என்னடா காலையில இருந்து கடாவேனு கடாவேனு பேசினே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கே. பாய், 10,000 ரூபாய் பணம் வேணாலும் வாங்கிக்கங்க, ஆனா கடை இல்லைன்னு சொல்றது. என்ன, என் தம்பிகளுக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு போறதா? நான் வாக்கு கொடுத்துட்டேன். பெரிய நாட்டாம வாக்கு. இங்க பாரு சிங்கமுத்து, 10,000 இல்ல 10,00,000 கொடுத்தாலும் சுத்துப்பட்டி சந்தையில இன்னைக்கு ஒரு கடை கூட கிடைக்காது. தயவு செஞ்சு என்ன தொல்லப்படுத்தாம இடத்த காலி பண்றியா? இல்ல சுருக்க கடையை சாத்திட்டு சீக்கிரம் பள்ளிக்கு வந்து சேரல. கடாவுக்கு எங்க போறது? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கடாவை கண்ணில காட்டி ஏத்திடுவான். ஆயிஷா, நான் தொழிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் கடாவை நாளைக்கு குர்பானி கொடுத்துடலாம். என்னங்க வாப்பா, நாளைக்கு ஊருக்கு போறாங்களாம், அதனால குர்பான் இன்னைக்கே குடுத்துட சொன்னாங்க. அப்ப சரி, சொல்லிட்டு வந்த உடனே நானே கடையை எடுத்துறேன். சரிங்க. பஞ்சாயத்தை கூட்டிட்டு
குடிசை என்னையா 50 பேர் உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லு. மொத்தம்னாயா 10 பேர் உயிர் ஊசாம நீங்க முழிக்கிற முழியப்பாரு ஆடுதிரு கள்ளநாட்டு சிங்கபத்து, உன் தம்பிக்கு பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டாங்க ஒரே காரணத்துக்காக கூடி வாழ்த்துட்டு இருந்த நம்ம கிராமத்தை ஆகிட்டேடா, உனக்கே நியாயமா இருக்கா? என்ன 10,000 கொடுத்து ஒரு கடா கொடுங்க கேக்குறேன், கொடுக்க மாட்டேன்னாரு, அதான் நானே அபேஸ் பண்ணிட்டேன். இப்ப கடாக்கு என்ன விலன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். குறை விடுடா. ஆனா உன்ன குறைய விரிச்சா விரிக்கிறனாலதான் நம்ம வாழ்க்கை அவ்வளவு இருக்கு. பாயிண்ட் பிடிச்ச பாய், உங்க கடை விலை என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே பைசல் பண்ணிடுறேன். இவனு கிட்ட காசு போச்சு, தள்ளி காசு உங்களுக்கு தராது. எனக்கு பணம் தான் வேணாம், எனக்கு என் கடை தான் வேணும். என்ன பணம் தான் இருக்கு? எனக்கு கடை தான் வேணும். சொன்னா கேளியா, என்கிட்ட பணம் தான் இருக்கு, எனக்கு கடை தான் வேணும். அப்ப இவன் என்னையா விளையாடுறீங்களா? நாட்டாம என்னையா இது குர்பானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தலைவருக்கு ஜீனத்தமன் நடிச்ச குர்பானி மட்டும்தான் தெரியும். குர்பானிங்கிறது பக்ரீத் அன்னைக்கு இறைவனுக்காக ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு ஒட்டகத்தையோ பலி கொடுக்கிறோம். அப்படி பலி கொடுத்த மாமிசத்தை எங்க குடும்ப தேவைக்கு போக மீதிய சொந்தக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்துடணும். இத பாருங்க முஸ்தபாய், அல்லாவுக்கு குர்பானி விட்ட ஆட்டை ஜாதி மதம் பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் நீங்க சொன்னீங்க. ஏதோ பாவம் சிங்கமுத்து தம்பி மேல பாசத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான், அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. வெடிகுண்டு ஆனா இப்ப மனுஷனே வெடிகுண்டா மாறி மனுஷன மனுஷனே சாகடிச்சிட்டு இருக்கிறான். அதனால நம்ம ஊர்ல இந்த கிராமத்துல எப்பவும் போல சந்தோஷமா நம்ம ஜனங்கள்லாம் கூட்டு குடும்பமா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. யோ நாட்டாம, என்னையா திடீர்னு என்னமோ பேசிட்டு இருக்க? இல்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருந்தா அத நாம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்லையா? மெசேஜ் சொல்லுங்க போதும், மூடிக்கிட்டு மீட்டர் போற வழியே பாரு. இப்போ உனக்கு எப்படின்னு இருக்கு? முந்தைய விட மோசமா போலமை மோசமாயிடுச்சு. பாத்துரா இங்கே அசிங்கம் பண்ணாதரா, இது எதுல போய் முடியுமோ? அண்ணன் காசு கொடுத்து கடை வாங்கியிருந்தா கால் கிலோ கறியாவது தேறி இருக்கும். திருட்டு பிரியாணி தானே, அதான் திட்டு திட்டா போயிட்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அன்னைக்கு நடந்தது நம்ம கெட்ட நேரம், இப்ப போற இடம் அது இல்ல, அது ஒரு சொர்க்க பூமி. சொர்க்க பூமியா? ஆமா, உங்களை யாரு இங்க வர சொன்னது? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? தயவு செய்து இங்க காலி பண்ணியா. ஏய் டச்சுக்கா டச்சுக்கா டச்சுக்கான்னு ஏன்பா மூணு வாட்டி திரும்பினீங்க? ஏண்டா உங்க குடும்பத்துல எனக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் வேண்டாமா? சினிமாவில ஹீரோயின் திரும்பினா மாத்திரம் பாப்பீங்க, என்ன பார்க்க கூடாதா? அது பியூட்டி, நீ பாட்டி. அங்கிள், எங்க டாடி ஏன் பேடான உயில எழுதி வச்சுட்டு போனாரு? ரொம்ப சேடான விஷயம்தான், இருந்தாலும் பின்னால ஒரு இன்ட்ரெஸ்டிங் பின்னணி இருக்கு. உங்க அப்பாவும் உங்க சித்தப்பாவும் ஒரே நேரத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க, ஆனா உங்க அம்மா ஒரு புண்ணியவதி, உங்க சித்தி கொடுமக்காரி. சித்தப்பாவை ஜோடாவாங்க அமைச்சிருப்பாளே. கரெக்ட்,
ஜோடா வாங்கிட்டு வான்னா அவரு முடியாதுன்னார். ஜோட்டாலே அடிச்சிட்டா அன்னைக்கு பிரிஞ்ச குடும்பம் சேரல. அது எப்படி, சித்திக்கும் சித்தப்பாக்கு தானே தகராறு? எங்கப்பாவும் சித்தப்பாவும் ஏன் பிரிஞ்சாங்க? கேள்வி கேட்கப்படாது, ஒரிஜினல் அப்படிதான் இருக்குது. செத்த அப்புறம் கூட ஒட்டிக்கிட்டு ஒரே பாடையில போகல, தனித்தனி பாடையில தான் போனாங்க. இவரை புதைச்சாங்க, அவரை எரிச்சாங்க. இந்த கதையை நான் எங்க கேட்ட மாதிரி இருக்க? கேட்ட மாதிரி இல்ல, பார்த்த மாதிரி இருக்கு. பப்ளிக்கா கொலம்பஸ், கொலம்பஸ். சங்கரா, சங்கரா, இந்த பாய்ஸ் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. வக்கீல் அங்கிள், அதனால்தான் அப்பா இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காரு. உங்க அண்ணன் சிங்கமுத்து இருக்கானே, எங்க வேற வேற குடும்பத்துல இருந்து பொண்ணுங்க வந்தா உங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயந்து உங்க அப்பனை விட்டு இப்படி உருப்படி இல்லாத ஒரு உயிரை எழுதி வச்சிருக்கான். நானும் 25 வருஷமா இத கையில புடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு கால்நடையா வந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா உங்க அண்ணன் மேட்ர காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறானே. என்ன மாமா புரியாம பேசுங்க, நானும் ஏகப்பட்ட வரங்கள் பார்த்துட்டேன், எதுவும் சரிப்பட்டே வரல. முதல்ல தம்பிங்க படிப்பு முடிக்கட்டும். இவங்க முடிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கே முடியாம போயிடும் போல இருக்கு. இவரு ஐஏஎஸ், இவரு ஐபிஎஸ், பிளஸ் டூவே தாண்ட முடியாம டூட்டோர்கால வாசல்ல முட்டிக்கிட்டு நிக்கிறானுவா. இந்த பாரப்பா, நான் உங்க குடும்பத்தை சேர்ந்த வக்கீலுங்கிறதுக்காக சட்டத்துக்கு விரோதமா உயிரை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. அதனால நாளைக்கே புரோக்கர் பொன்னுசாமியை போய் பாரு, மறுபடியும் பல வரங்களை தேட சொல்லு. ஏதாவது ஒரு குதிர்தான்னு பாப்போம். ஒருவேளை குதிரலனா அவன் பாக்குற பொண்ணுங்கள்ல ஒன்ன நான் கட்டிக்கிட்டு போயிடுறேன். தங்கமுத்து தம் அடிக்குது. ஏதேதோ நம்பளத்தே, நீதானே புகையிலை மன்னன். ஏய் அண்ணே, பெரியவன் சிகரெட் பிடிக்கானா? ஐயோ, அது வந்து பிடிக்கிறானா இல்லையா? பிடிக்கிறானே, பிடிக்கிறானே. சிகரெட் பிடிக்கிறது தப்பு, கேன்சர்லாம் வரும் தெரியுமா? தப்பு தானே, நான் பிடிக்க வேணாம்னு சொல்லிடுறேன். சிகரெட் பிடிக்க வேணாம்னு சொல்லு, சுருட்டு பிடிக்க சொல்லு. சுருட்டு பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தி ஆகும். கிழவே, என்ன உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சேன். பேனுக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறீங்க. தம்பி சிகரெட் குடித்ததை கண்டிக்காம சுருட்டு குடுக்கறானேதானே அவன அடிச்சேன். அதுக்காக அடிக்கலையா? இது ஏன் சுருட்டு? இது எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டான், அதுக்காக தான் அவன அடிச்சேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஒரே குடும்பத்துல பிறந்த மூணு பொண்ணுங்க சுத்தப்பட்டு 18 பட்டியலையும் கிடையாது. ஏ புரோக்கர், இதை கேக்குறதுக்கு வண்டி மாதிரி கட்டிங்க வந்த பின்ன என்னங்க? எல்லா வீட்டையும் நான் காமிச்சாச்சு. உங்க மாமன் பொண்ணு சின்னத்தாய் வேற, ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லா வீட்லயும் போய் உங்களை பத்தி தாறுமாறா பேசி எல்லா சம்பந்தத்தையும் கெடுத்து வச்சிருக்கா. பாரு பாருன்னா எந்த வரல போய் பாக்குறது? இருளாண்டி ஏங்க, இருகூர் இருளாண்டி வீடு தானே? ஏங்க உங்களை தான் கேட்கேன், இருளாண்டி வீடு தானே? ஏப்பா இவன் எல்லாம் செவிட்டு போயிருவா, ஒரு பய பயில் சொல்ல மாட்டேங்க. நீயாவது சொல்லு, இருகூர் இருளாண்டி வீடு தானே? யோ உள்ளவையா? என்னன்னு கேளு. யோ யார் ஏ நீ, உனக்கு என்ன வேணும்? ஏயா இதானே இருளாண்டி வீடு. டேய், இதுவரைக்கும் இந்த ஜில்லாவில எவனும் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, நான் தான் இருளாண்டி. என்ன விஷயம்? அட உங்களை பக்கம் வரலையா? என் மச்சான பக்கம் மதுரையில இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டு பக்கத்துல தான் எங்க மச்சான் வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். விலாசம் வெள்ள, ஐயோ எவ்வளவு தைரியம் இருந்தா விலாசம் கேட்க இந்த வீரம் பேரை சொல்லிருப்ப. உன்ன என்னது பேரை சொன்னால போட்டு தள்ளிட்டு வரா? பின்ன அறுவாலை எடுத்து ஆள சாய்க்காம ஓய மாட்டாருங்க. ஓ அரே இருளாண்டி, அரே இருளாண்டி, இத கேக்க ரேயோ இச்சல்மே மாவ வச்சிருக்கேன், போய் ரொட்டி சுடு. இருளாண்டி நான் பஜன்க்கு போறேன். அரே சுனோ, காம் ஹோனே கே பாத் கிச்சன் மே சாஃப் கர் தோ. இருளாண்டி
ஐயா உங்க பேர அந்த ஜில்லாவில யாருமே சொன்னதில்லன்னு சொன்னீங்க. மூச்சுக்கு 300 பேரையும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்துருப்பாங்களே, யார் அந்த அம்மா? அது அம்மா இல்ல, எங்க மாமாவோட 4வது சம்சாரம். பேரு நர்மதா கபூர். ஆமா, பெரிய கரிஷ்மா கபூர். உன் பொண்டாட்டியே உன் பேர் சொல்லி கூப்பிடா. இதுல யாரு கூப்பிட்டான? உனக்கெல்லாம் ஒரு மீச. இதுல இருவூர் இர்லாண்டின்னு பந்தாவா ஒரு பேரு. முதல்ல பேரை மாத்து. இவங்கிட்டவே கேட்டேன் பாரு. சம்சாரம் தாங்க சம்சாரம். அவர் 3 பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க. அடாடாடாடா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம். பிள்ளை, பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க மாமா. அப்பா, நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். வெறும் பியூட்டி பார்லருக்கு மட்டும் தானம்மா? இல்ல இல்ல, அப்படியே சென்சங்களோட பாருக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேலா இதா சண்முகா, என் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரும். கம்ப்யூட்டர் மட்டும் தானே? அல்ல இல்ல, அங்கனே வரும்போ பாய் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போய் வரும். எந்த குருவாயூரப்பா? ஐயோ, நான் காலேஜுக்கு போத்துனானு. காலேஜுக்கு மட்டும் தானே போத்துனாவு? ஆஹா, நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தோனி டிஸ்கோக்கு வெளுத்துனானு. நான் ஆசிரம் செய்யணும். ஐயோ, வெங்கடாஜலபதி கோயிந்தா நாராயணா கோயிந்தா கோயிந்தா குடும்பமே கோயிந்தா குமுறுதே நெஞ்சு. ஐயோ, என் பொண்டாட்டி பேசுறதாம் புரியலன்னா பொண்ணுங்க பேசுறதும் புரியலையே. என்ன மாமா பண்றது? உங்க முத சம்சாரம் அதான் எங்க அக்கா, அவங்க தமிழ்நாடு. 2வது ஆந்திரா, 3வது கேரளா. 3 பேரும் ஆளுக்கு ஒரு பொண்ணை பெத்து போட்டு புண்ணியவதிங்க போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி காலத்துல பால் ஊத்துறதுக்காக பஞ்சாப்ல இருந்து ஒருத்திய புடிச்சிட்டு வந்தீங்களே. அங்கதான்டா நான் தப்பே பண்ணிட்டேன். தப்பு பண்ணிருந்தா தான் 4வது பொண்ணை பெத்து போட்டிருப்பீங்களே. அதுவும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? வாலிப இருக்குதுன்னு சொல்றேன், நம்ப மாட்டேன்றா. பயாகரா இருக்குதுன்னு சொல்றேன், சேர்க்க மாட்டேன்றா. எத்தனை நாளைக்குடா? இப்ப கைய தூக்கி என்ன பண்றது? உங்களுக்கு வாக்கப்படுறவங்களுக்கு வாக்கரிசுதாங்கிற ஜாதகத்தை அந்த அம்மா வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. வயசுல சின்னவளாச்சேன்னு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த அவ ஒரேடியா என்ன வளைச்சிட்டா? இல்ல, ஒடிச்சிட்டா. எல்லாம் விதி. 4வது சம்சாரத்துக்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தப்படுறேன். ஆமா, போகும்போது பூம்புகார் வசனம் மாதிரி நீளமா ஏதோ சொல்லிட்டு கடைசியா ஏதோ இந்தியில சொல்லிட்டு போனாலே அதனுடைய அர்த்தம் என்ன? அது வேற ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சமையல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாமான் சட்டெல்லாம் கழுவி வைப்பீங்க. அவளை சம்சாரமா அடைஞ்சதுல இருந்து சாமான் சட்டியெல்லாம் தான்டா கழுவி போட்டுருக்கிறேன். நல்லா கழுவுறேன். கர்ப்பமான பசுவை கையில வச்சுக்கிட்டு காலமாட்டுக்கு அலைஞ்ச கதையா? இவ்வளவு அருமையான சம்பந்தத்தை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருங்க. அது எப்படி பழமொழியும் உங்க ரேஞ்சிலேயே சொல்றீங்க? யாருக்கும் தெரியாது. நீங்க வாய திறக்காம இருந்தா சரி. நீ வேறயா? இந்த விஷயம் எங்க தேவராஜ் மாமாவுக்கு தெரிஞ்சு லீக் ஆனா வம்பாயிருன்னு அவருக்கு ஒரு வேலை கொடுத்து வேலூர் கம்பிச்சு வச்சேன். இந்நேரம் அவர் வேலூர் போய் சேர்ந்துருப்பாருல்ல? சேர்ந்துருப்பாரு, சேர்ந்துருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, அப்பனும் பொண்ணும் சேர்ந்து இந்த சம்பந்தத்தை கெடுத்துருவாங்கல்ல. அப்புறம் என்ன, இருகூர்ல ராத்திரியோட ராத்திரியா வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்பவும் கல்யாணத்துக்கு தாய் மாமனை கூப்பிடுற மாதிரி ஐடியா இல்ல. என்ன அது, நல்ல விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது திராவியா ஞாபகப்படுத்துறேன். மாப்பிள, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கல மாப்பிள. வந்து இல்ல மாமா, என்ன இருந்தாலும் சின்ன தாய் உங்க பொண்ணு, அதனாலதான். இருக்கட்டுமே, அதனால என்ன? அவன் என்ன இன்னைக்கு நேத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? இத பாருங்க மாப்பிள, என்னைக்காவது என் பொண்ணைத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தி இருக்கிறனா? அவ கிடக்குற கிறுக்கு கழுத நீங்க இரு ஊருக்கு புறப்பட்டு போங்க மாப்பிள. இதுக்கு போய் எது கால் உழுவீங்க? இந்த விஷயம் உங்க மனசோட இருக்கணும். மீறி வெளிய தெரிஞ்சது மாமன் கூட பார்க்க மாட்டேன். மார்கால் மார் கை வாங்கிடுவேன். அண்ணே தங்கமுத்தண்ணே, என்னண்ணே மனசாட்சியே இல்லாம இப்படி மாறிட்டீங்க? தம்பி, நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியுது. கொஞ்சம் இரு, சென்டர் வச்சுக்கிறேன். டேய், காதலிக்கிறது ஒருத்திய, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்திய, அதானே? என்ன பெரிய ஃபீலிங்ல இருக்க? இல்லண்ணே, 2 காதலிச்சுட்டு அதான். பெரிய லைலா மஜ்னு காதல் பண்ணி அப்படியே கீழ்ச்சிட்ட. டேய், நம்ம இந்தியன் மேரேஜ் ஸ்டைல் எப்படி தெரியுமா? காதலிக்கிறது ஒருத்திய, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்திய. தீனிக்கு தானி, தானிக்கு தீனி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? தம்பி, காதலா கற்பான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அசோக் அபிஷேக் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல?
இந்த கல்யாணம் நடந்தாதான் சொத்து நம்ம கைக்கு வரும். சொத்து நம்ம கைக்கு வந்தாதான் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அந்த டேப்பையும் நெகட்டிவையும் வாங்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? இல்ல தங்கமுத்து வைரமுத்து சீக்கிரமா வாங்கடா, பொண்ணு பார்க்க போறோம். ஆ வர வர வா தம்பி வா. அருமையான சம்பந்தம். நாங்க வரணும் சொல்றியா? கவலைப்படாதீங்க. அத தம்பிங்க வந்துட்டாங்க. ஏண்டா பொண்ணா சீக்கிரம் ரெடி ஆயிடும்போது நீ ரெடியா மாட்டீங்க? பாத்ரூம்ல வழிக்கு உண்டு. எல்லாரும் பார்த்து சாக்கிரதையா போயிட்டு வாங்க. வாங்க வாங்க போயிட்டு வர. அப்பதான் மாப்பிள்ளைங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு வராங்க நினைச்சிட்டீங்களா? இல்லம்மா உங்களை பார்க்க வராங்க. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாலே என் பொண்ணுங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு அலையுதுங்களே. சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க? வாக்கப்பட்டவனுக்கு வாரிசு கொடுக்க பக்கம் சீர் சனத்தி கட்டலாம் சீமந்தத்துக்கு. என் பேரனுக்கு உயிர் விவகாரம் ஊர் முழுக்க தெரியுமே, அப்புறம் ஏன் இந்த சிறுக்கு இந்த சிலுப்பு சிலுப்பிக்கிறான்? இது பாரு, வானத்துல பெய்ற மழையா இருந்தாலும் போய் சேர்றது கடல்ல தான். அதே மாதிரி என் மாமர ஒருத்தி கட்டிக்கணும்னா இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான். எங்களுக்கு பழமொழி தெரியும். உங்க பஜாஜ் இருந்த காட்டுக்கு பயோஸ்கோப் எடுக்கிறோம், பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டீசென்டா பேசி பழங்க. சிங்கமுத்து உயில் பிரகாரம் ஒரே குடும்பத்துல பிறந்த மூணு பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? எனக்கும் மூணு பொண்ணுங்க இருக்கு. முன்னால திருச்சியில தங்கி இருக்கும் போது திரிபுர சுந்தரின்னு ஒருத்திய வச்சிருந்தேன். அவளுக்கு வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. செத்து போன இவங்க ஆத்தாட கூட இந்த விஷயம் தெரியாது. என்ன சொல்ல தெரியுது, ஆனா இதுக்கு சிங்கமுத்து சம்மதிக்கணுமே. மிஸ்டர் சிங்கமுத்து, வாட் இஸ் யுவர் ஒபினியன்? வேணும்னா எங்களை மாதிரியே வேற மூணு அண்ணன் ஊர்ல இருப்பாங்க, அவங்களை கட்டிக்கங்க, பாட போலாம். சிங்கமுத்து அதான் பெரிய நாங்க பேசிட்டு சரி ஓகே இருட்டு அதான் பேசிக்கிறோம்ல, என்ன சிங்கமுத்து இவ்வளவு யோசிக்கிற? இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறீங்க? உங்களுக்காக கடைசியா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன், நாளைக்கு உங்க பொண்ணுங்களை வந்து பாக்குறேன்.
உனக்கு முச்சந்தில முட்டை வச்சிருக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் வெற்றிகரமா முடிச்சிட்டீன்னா முட்டை வச்ச கோழியே உனக்கு வைக்கிறேன். எம்மா செருப்புறாங்களா இல்ல மந்திரிச்சா முட்டை மூணு கொடுப்பாங்க, அத முச்சந்தில வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்துட்டியா? இல்லையே, திரும்பி பார்த்துட்டேன. என்ன ஆச்சு? முட்டைய காணோம். என்ன ஆக போகுது? முட்டைய மந்திரிச்சு வச்சாலே ரத்தம் கக்குவான்னா அதை எடுத்துட்டு போனவங்கிறது என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாரு. முட்டையா? இல்ல ஏண்டா? அத செக் பண்ணும், நல்ல முட்டையா கட்ட முடியும். அது கடையிலே பார்த்து வாங்கக்கூடாதா? இப்ப பாத்துற, இப்ப எப்படி பாப்ப? இப்ப இந்த குரான பாக இருக்குல்ல, ஆமா, விட்டா உடஞ்சு போச்சு. இது கட்ட முட்டை, இதுவும் ஒஞ்சி போச்சு, இதுவும் கட்ட முடியாதா? எல்லா முட்டையும் போட்டு உடைச்சிட்டியே. கவலைப்படாத, வேற முட்டையை நான் இதே மாதிரி செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணு வந்ததுல இருந்து இவன் போக்கே சரியில்லையே. முதல்ல இவனை செக் பண்ணோம். இப்படி எல்லாம் பண்ணனா ஓடி போன உன் முண்டாட்டி திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்க நான் என்ன மறையனா? அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணின? ஓடி போன என் பொண்டாட்டி திரும்பி வரவே கூடாதுன்னு தான். இது என்ன அநியாயம்? உங்களுக்கு விவரமே பத்தல. இன்னும் நீங்க என் சின்ன வீட பாக்கலையே. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலையத்தை மேலே. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலையத்தை மேலே. மாவீரம் பேர சொல்லி வணங்கு 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 வணங்கு, மாவீரம் வண்டி வருது ஒதுங்கு 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 ஒதுங்கு. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே. இருக்கட்டுமே, இவர் முகத்தில் இல்லாத தேஜஸ் அவர் முகத்தில் இருக்குது.
எங்க அம்மா கண்ண மூடுறதுக்குள்ள இந்த பயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு ஒத்த கால நின்னாங்க. அதனாலதான் இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்டோம். என்னைக்கு பெரிய ஆசை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா, அதுக்காகதான் இவ்வளவு அவசரம். அதெல்லாம் சரி, எங்க சார்பில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும் இல்லையா. மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு? ஏன் படிக்கலாம், பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா? படிச்ச என்னங்க பிரயோஜனம், ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சா போதாதா? தம்பிக்கு ஏதாவது கைத்தொழில் தெரியுங்களா? நல்லா சீட்டாடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு, உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற ஒரே தொழில் அதான். தம்பிக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம், இந்த தண்ணி பொண்ணு இப்படி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் பொய் சொல்லுவேன். பொய் சொல்லுவது தப்பே இல்ல, பொழைக்க தெரிஞ்சவங்கதான் பொய்யே சொல்லுவாங்க. இப்போ இங்க நான் சொன்னது எல்லாமே பொய்யா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தபாஷா பேசுறீங்க. என் பொண்ணு காலம் பூரா சந்தோஷமா இருப்பா. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. ஐயோ, என் மருமகளை பாக்கணும்னு என் மனசு படக்கு படக்கு நடிச்சுக்கிறது. மற்ற விஷயம் எல்லாம் நம்ம பேசிக்கிறதுக்கு முந்தி நாங்கெல்லாம் ஒரு முறை பொண்ணை பார்க்க வேண்டாமா? எத்தனை முறை தாங்க பொண்ணை பாப்பீங்க? எத்தனை முறையா? ஏண்டா நீ பொண்ணை பார்த்த? ஏயா நீ எங்க இப்பத்தான மாப்பிள்ளைக்கு பொண்ணு காப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. ஏண்டா நீ பொண்ணு கையாலேயே காப்பி சாப்பிட்ட? ஒரு அம்மா கொண்டாந்தது, ஏன் உனக்கு தான் கொடுத்தது? ஐயா அது அம்மா இல்லைங்க, அதுதாங்க பொண்ணு. பொம்மி மாப்பிள தம்பி உன்னை சரியா பாக்கலையா? இன்னொரு வாட்டி வந்து வெக்கப்படாம நமஸ்காரம் பண்ணிட்டு போமா. வேற ஒண்ணு இல்லைங்க, தாய் இல்லாத பொண்ணு, தாய் மாதிரி வளர்த்துட்டேன். இதுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய யோஜனை கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு, அவ்வளவுதாங்க. வாடா ராஸ்கர், ஒன்னா கொண்ட காமிக்க சொன்னது பொம்பளையாடா கொண்ட காமிச்ச? பேசாம இருமா, நீ தானே சொன்ன நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு. அந்த பொண்ணு கட்டினா அவன் பண்ண ஓடிடுல. ராஜா கவலைப்படாதப்பா, அழகா லட்சணமா எல்லாரையும் ஒரு பொண்ணை பார்த்து அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம்ப்பா. நீ சொல்றத பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு மேலதான் இது நடந்திருக்கணும். ஆமாங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல அப்பா பாலை குடிச்சு படுத்தவர் தான். காலையில எந்திரிச்சு கழனிக்கு போக காலும் வரல, காப்பி குடிக்க கையும் வரல. நம்பவே முடியலையாப்பா. இன்னும் என்னாலயே நம்ப முடியலையே, உங்களால எப்படிங்க நம்ப முடியும்? பழா போன அந்த திடீர் பக்கவாதம் எங்க அப்பாவோட ஆட்டப்பாட்டத்தையே முடிச்சிருச்சு. சரி சரி, வீண மனச தளர விடாத. நீ கேட்ட மாதிரி 4000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் என்ன பண்ணுவாரு? விழுந்து போன ஒரு கையும் காலையும் சரியாயிக்கிடுவாரு. அடாடா, இப்ப எங்கிட்ட 2000 ரூபாய் தானே இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு காலை வேணா சரி பண்ணலாம். அப்ப கைக்கு இதே மாதிரி வேற ஒரு கையை தான் எதிர்பார்க்கணும். கொஞ்சம் இறப்பா. என்ன யோசிக்கிற? அதுவும் பொண்டாட்டி இங்க இருந்து ஓடுறதுக்கு முந்தைய நீ யோசிச்சிருக்கணும். இல்ல, உன் பையன் இங்க இருந்து ஓடுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். இங்க பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்கு? இப்படி கேட்டா எப்படிங்க? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கையோட கொண்டாந்துருக்கேன். இந்த கலர்ல துணி போடுற பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல். ஓஹோ, இந்த கலர்லயா? ஆமா, பொம்பளை பசங்க தானே, அது எனக்கு தெரியாது. அப்புறம் ஏன் உள்ள கேட்டேன்? அது போய நானே ஊருக்கு போசு. ஏங்க, நீங்க ஊருக்கு பூசா? ஏயா, இந்த ஏரியாவில 15 வருஷமா இதே தொழில நடத்திட்டு இருக்க, என்ன பார்த்து ஊருக்கு புதுசா நான் கேட்ட? கோச்சுக்காதீங்கண்ணே. ஏயா, இந்த ஒரு ஜோடி துணி என்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இல்லாம ஊருக்கு புதுசான்னு என்ன கேட்டியா? அவசரப்பட்ட எப்படி
இத மேல புடிங்க. இந்த மாதிரி கலர் துணி போடுற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்கு தெரியுமா? முதல்ல ஸ்கூல காமினுவ, அப்புறம் பொண்ண காமினுவ. ஏன் எனக்கு தான் தொழிலா? உங்க தொழில் இஸ்திரி போறதுன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க ஸ்கூல மட்டும் காமிங்க, பொண்ண நான் காமிச்சுக்கிறேன். அதுவும் அந்த கார்னர்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அந்த முனையில ஒரு பொட்டி கடை இருக்கு, அங்க போய் விசாரிச்சுன்னா பொண்ணே புடிச்சு கொடுத்துருவாரு. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் வேஸ்ட். இத பாருமா, நேக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாட வரது குட்டி போவோம். ஐயோ போகாதீங்க மாமி, ப்ளீஸ். மாமியா? அம்மானு தானே நடிக்க சொன்னாய், இப்ப மாமிங்கற? அப்ப அதுக்கு வேற ரேட்டா? ஐயோ, நான் கூப்பிடுறதுக்காக மாமின்னு கூப்பிட்டேன் மாமி. இது என் வாழ்க்கை பிரச்சனை மாமி. கல்யாணம் முடிஞ்சதும் நீங்க கேட்ட தொகைய கராரா கொடுத்துறேன் மாமி. மடி பக்கத்துல இருந்து வந்து உங்ககிட்ட மடி பிச்சு கேக்குறேன் மாமி. என்ன கை விட்டுறாதீங்க மாமி. திருபுர சுந்தரி, நீ இங்க இருக்க? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உன்ன பாக்கணும்ங்கறாங்க, வா போலாம். நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம் சுந்தரம். நீயும் சுந்தர ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு பிடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப 1000 ரூபாய் தாங்கோ. இதானே எனக்கு பிடிக்கல. இத பாருங்கோ, எங்கிட்ட அது அதுக்கு ஒரு ரேட் ஆகும். கையை பிடிச்சால் 2000 ரூபாய், முத்தம் கொடுத்தால் 3000 ரூபாய் ஆகும். முழுசா கற்பழிச்சா இல்ல? அதுவும் லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஏய் கற்பாயி! ஐயோ, என் பேர் கற்பா இல்ல, சின்ன தாய். ஏதோ ஒரு தாய், நேக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாட வரது குட்டி போய். ஐயோ நெல்லும்ப மாமி, போகாதீங்கோ. என்னப்பா உதவி பண்ண வந்தவங்க கிட்ட உபத்திரம் பண்ணிட்டு இருக்கேளே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கோ. மாமி உள்ள வாங்கோ, பொடுகளை ரெடி பண்ணணும். வாங்க 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 மாமி. அலவன் சொல்ல சரியா தரண மாட்டேன். வாங்க வாங்க. சும்மா சொல்லப்படாது. திருபுர சுந்தரி சூப்பரா இருக்கிறா, வாட்ச் பண்ணி அவளை பிடிக்கணும். இங்க நாம வாட்ச் காணோம். ஏன் பத்தா, கடைசியில உன் சின்ன தாய் ஜெயிச்சிட்டல்ல? வேதா தானே போட்டிருக்கா, விடத்தலையா பாத்துட்டா? சும்மா இரு பாப்பா. அப்பதா அப்பதா பொண்ணுங்க வராங்க. என்னுடைய இரண்டாவது சந்தானம். வணக்கம். இவா இவரோட பொண்கள். ஓ சாரி, என்னோட பொண்கள். இவ பேரு காமேஸ்வரன். காமேஸ்வரனா? ஷமிக்கணும், ஏதோ வளரிட்டேன். இவ பேரு காமேஸ்வரன் இல்லை, இவ மைத்திலி, அவள் ஜானகி. ஆம்பளை மாதிரி திருத்தம் முடிக்கிறீங்க. காபி கையில கொடுத்து கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேண்டியதானே? தூக்குமா? ஒரு டம்ளர்ல 3 காம்பு. என்னமாமா அப்படி பாக்குறீங்க? உங்க அண்ணன் தம்பிங்க 3 பேர் பாஸ்தா பத்தி எங்க அப்பா அடிக்கடி உளறுவாரு. ஜஸ்ட் ஜக் அதான் குடிக்கிற பீர்ல கூட
குடிக்கிற காஃபில கூட உங்க குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக நாங்க மூணு பேர் சேர்ந்து இந்த ஏற்பாடு பண்ணோம். பின்னாடி தெரியும் துளசி கஸ்தூரி நீங்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கம்மா. நாங்க யாரு உங்களை மன்னிக்கிறதுக்கு? என்ன இருந்தாலும் நாங்க ஏழு சிரிக்கீங்க தானே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எங்க நிலைமை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதா போச்சு. வேணும்னா உங்களை கட்டிக்கோங்க, எங்களை வச்சுக்கோங்க. வெரி குட். 2002 கேர்ள்ஸ்னா இப்படி தான் இருக்கணும். ஏய் கையடே. சாரிங்க. என்னடா வால் இப்படி அலையறா? வா. ரொம்ப நல்லதா போச்சு. நான் உங்களை தான் தேடி வந்தேனாக்கும். நான் தான் நிறுத்தினேன், நான் தான் உன தேடி வந்திருக்கிறேன். அது என்ன ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப என் பேட்டா? நீ லோட்டாவை கொடுத்தா நான் பேட்டாவை கொடுக்குறேன். இந்தாங்கோ. இந்த லோட்டா இல்ல, உள்ள பதுக்கி வச்சிருக்கிறியா அந்த லோட்டா. லோட்டா? நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணும் மனசுல இல்ல. உனக்கு எல்லாம் புரியாது. நீ யா குடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கலான்னு. இத பாருங்க, இந்த லோட்டா எப்படி இவட வந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் அறியல. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் பொண்ணுங்களை அழிச்சுன்னு வாங்க. சீக்கிரம் அழிச்சுன்னு வாங்க. இன்னும் நல்ல நேரம் ஒரு மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள பொண்ணை கூப்பிட சொல்றீங்க? இதே முகூர்த்தத்துல நாலு கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கேன். அது சரி, பிஸியான ஆயிரு. வாங்க. பாண்டிச்சேரிக்கு பத்திரிக்கைக்கு போறவனுக்கு திரும்பவே இல்ல. பாண்டிச்சேரியா? கல்ஃபா திரும்பவே மாட்டானுங்க. தலைவர அர்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஆளியா நீ? நீ போய் ஏன் தடுத்த? தாலி கட்டினா பர்சன் எடுத்தான் இன்னைக்கு இல்ல ராஜா. உமா சொல்றத கேளுங்க மாப்ள. என்னத்தையா கேக்குறது? ஏயா உன் பசங்களுக்கு பொம்பளை வருஷம் போட்டு இங்க வந்து கூத்தடிப்பேன், இதை பாத்துருக்கணுமா? நல்ல வேலை இவ கருத்து நான் தாளிக்கிறல கட்டிருந்தேன். என் கொள்கை என் லட்சியமா போயிருக்கும் மாப்பிள. நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. ஏய் போலாம் வாங்க. நில்லுங்க, இவங்க கழுத்துல தாலி கட்டுங்க. நான் தாலி கட்டுறதா? அப்பதானே எங்களுக்கு சொத்து பிரியும். சொத்தா? ஏண்டா சொத்தை பிரிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? பின்ன சொகத்துக்காகவா? நீ ஏடா பேச?
அன்புன்ற பேர்ல நீங்க எங்களுக்கு பண்ண தொல்லை எல்லாம் போதும். இனிமேல் எங்களால பொறுத்துக்க முடியாது. ஆமாண்ணே, சொத்து எங்களுக்கு உடனே அவசரமா தேவை. ஒண்ணு, நம்ம மூணு பேரும் கல்யாணம் நடக்கணும், இல்ல சின்ன தாய்க்கு நீங்க தாலி கட்டணும். சொத்துக்காக வர மூணு பேரும் கல்யாணம் பண்ணணும். நாம எப்பவுமே பிரிஞ்சிட கூடாது. மூணு பேரும் ஒண்ணா இருக்கணும்னு அப்பா கிட்ட சொல்லி அந்த உயிரை எழுத வச்சது நான் தான்டா. அத எழுத சொல்றதுக்கு நீ யார்? அவரை பார்த்தா நீ யாருன்னு கேக்குற? நீங்க ரெண்டு பேரும் அவன் கூட பிறந்தவங்களா இல்லடா. நீங்க ரெண்டு பேரும் அனாத நாய்ங்கடா, அனாத நாய்ங்க. அப்பட்டா நே திருந்த கணத்தை இன்னைக்கு காணோம். எங்க போச்சுனே தெரியலையே. இருந்ததே ஒரு கிணறு, இப்ப நம்மள எங்க போய் தண்ணி எடுக்கிறது? ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கோ ஓடி போனது என்னது தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கிற ஊர்ல பிறந்துட்டு தாகம் தீக்கிற கிணத்தை எதுக்குல மூண்ட? என் தம்பிங்க தற்கொலை பண்ணிக்க கிணத்துல குடிச்சிட்டானுங்க, அதனாலதான் கிணத்தையே முடிச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ சிங்கமுத்து, உன் தம்பிங்க தற்கொலை பண்ணிக்க கிணத்துல விடல, தண்ணி அடிச்சு தவறி விழுந்துட்டானுங்க. எப்படியோ விழுந்துட்டானுங்க, தற்கொலைன்னு ஆயிருக்கும். அதான் ஊர் ஜனங்களை சேர்ந்து அவனை காப்பாத்திட்டாங்கல்ல, மறுபடியும் விழுந்துட கூடாதுன்னு கிணத்த முடிச்சான். கம்ப்யூட்டர் கிளிக். சிங்கமுத்து, நீ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்டா பஞ்சாயத்து உனக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. கொடை விரி சிங்கபுத்த, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவ்வளவு பெரிய கிணத்தை ஒரே ராத்திரில எப்படியில மூண்ண? மறுபடியும் நீங்க தோண்டுங்க, நான் மூடி காட்டுறேன். யார் வெட்டிவேல்புரம்? வெட்டிவேல்புரத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்க ஜெயா, இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துச்சு, நாயாட்டம் கட்டிட்டு இருக்கேன் தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தான் உனக்கு, உன் கூட இன்னொருத்தான் எங்க பஸ்ல தண்ணி அடிக்கலாம். பின்னால வர்றாருயா, தண்ணி அடிக்கிற நினைப்புலயே இருங்க. தலைய பாரு, மண்ட ஓட்டுக்கு முடி மட்டும் மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் கீழ கத்துறதுக்கு, கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சு இறங்கி இருக்க மாட்டான். கிழிச்சிருவீங்க, எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க, கையெல்லாம் விசில் குடுக்கூடாதுங்கிறது. யோ, யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்ன? இப்ப அடிக்கிறோம் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. அப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட கத்துக்கணும்? யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பசுக்குதா? அதான் போயிருச்சு. நான் எப்படி ஓடு? சாதாரணமாவே நடக்க முடியாது, இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டு போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி
அத நீதான் கெடுத்த. என்னது பொண்ணா? நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை நீ தான் கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு பிள்ளைய பத்துதான் குண்டாயிருந்தாரு. முதல்ல பிள்ளைய பத்துக்கிட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னா இது தப்பா? இதுதான் தப்பு. இந்த புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசு? இதுதான் பொண்ணு வீடு. மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்கு. மாட்டுக்கோட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பொண்ண பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டிய எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பார்த்த புடி, அடுத்து சட்டையும் பேண்டை கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா, ஐயோ அம்மா, ஐயா ஏயா, இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உங்க கூடலாம் வரக்கூடாதுன்றது. என் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல, கண்ணாடி வேற கழிச்சு விட்டேன். உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க. உட்காருங்க, முதல்ல பழத்து புடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதா? 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு புள்ள. ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான், ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கிற. சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே அடே அடே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பாத்துருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் தமிழரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பாக்க போனோமே, அங்க உடுப்பி ஓட்டில் திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது என்ன உடலன் திருடி போறாங்க? அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அது வாங்க நின்றுடும். டமாஸ் பேசலாம். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. வாசு அதிரி உதிரியா இருக்கு. நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரிதான். வேணாம் சொன்னாக்கல்டா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவி. அப்பா, இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட், காட் பிளஸ் யூ மை ஃபாதர், காட் பிளஸ் யூ. பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அத எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதல் இரவு. 5500 ராவு காய்ஞ்ச பிறகு உனக்கு முதல் இரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. கட்டையை கடைச்சி பாக்கிட்டாங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது, நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளனா அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா? ஏன் இப்படி தலித்துக்கிறீங்க? பின்ன என்னடி கடிகாரம் நின்னு போயிருக்க? யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள, அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான. ஒழியா கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணும். மாப்பிள, மாமா இத வந்துட்டேன். மாமா, என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வரீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா, மாமா இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்கிருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வச்சேன். என்ன மாப்பிள, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பத்தியமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள சாப்பிட்டுட்டு என்ன டிஃபன் இது, சுரிநாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரிநாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரிநாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரிநாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையிறீங்க? சொரிநாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியா தூக்கிட்டு நிக்கிறீங்க? சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரிநாயா? போக நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரிநாய் சொரிநாய்னு சொல்லிட்டேன், எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. தண்டே தண்டே, என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா? யோ தும்மாரியா, கழுத்த இருக்காத. கோடீஸ்வரம் விட்டு வர்றேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு. இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா?
சாப்பிடுங்க, உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். யோ, எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தான் ஆகணும். புரியலையே. யோ, உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் மச்சு வச்சிருக்காயா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும். பையன் பட்டு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட வட்டணும். தரகரே, ஏய் தரகரே, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பாக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க கல்யாணங்கிறது? ஆயிரம் காலத்து பயிர். நாங்க என்ன ஐயாயிரம் பயிர் சொன்னோம்? ஐயய்யே, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபுளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன், பேரு வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது, அந்த வயசுக்கு நர கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நர ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறத எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும், ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு போறதுக்கா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேளை பஸ்ல பறந்துச்சு, ஏரோப்ளேன்ல பறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்துல முடிச்சிருவோம். பொண்ண பாக்கணுமே, பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? ஆனா அதை எப்படியாவது பாத்துக்கலாம். பாட போகலாம். ஏங்க, என்ன ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம். யோ, யாரியா அந்த பையன்? பாசுன்னு பேரு. என் வீட்டுலதான் ஒரு பர்சல குடியிருந்தான். ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டையே ரெண்டு பேருக்கு வேலை பேசித்தான். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன், இல்லனா வீடு போயிருக்குமே. நஜிமாவா? அவ்வளவு கேட்டிக்கார பையனா? சத்தியமா, பயங்கரமான சாமர்த்தியம், எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான். இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அந்த மூர்த்தியை கதற விட இவன் தான் சரியான ஆளு. ஆனா 40 வயசு பொண்ண பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க? அது பையனுக்கு இல்லைங்க, அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம். தண்டியா, இதுல இருந்த புரிஞ்சுகிட்ட, இப்படிப்பட்ட பையன் தாயா கூட்டடிக்க லாய்க்கே. அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா. என்ன அன்பான கண்டக்டர், அந்த வடிவாம்பாள் அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கே, அதான் நீ மை வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிருவேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 கல்யாணம் தேவையா? இல்ல, முடிய பத்தி கவலையே இல்ல. கண்ணத்துல பாத்தியா, கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி, 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ, அதை டிக் பண்ற பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல, ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டி நிறுத்த போறேன். ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்கள? யோ, நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா? இறங்கியா? போ போல ரைட். அட போயா. உஷா, என்னது டிவிக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? என்னட்டா, நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன், அதுக்குதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ அம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ணேன்? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியா எல்லாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும். யார் யார எப்படி சித்திரம் இதை பண்றதுன்னு சும்மா இருங்க. இப்ப நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்தியை கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருக்க.
இருக்க முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. நாட்டு செய்திய படிக்க சொன்னா வீட்டு செய்திய படிக்கிறிய. அநாத குழந்தைகள் மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை, நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி புள்ள தண்ணி போட்டா காலையில மப்பா தான் இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. இதுக்கு மேல என்ன பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க, மாலைய கட்டி நீ கட்டு. நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது படிச்சாகணுமா? உஷா, டிவில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, நியூஸ் செக்ஷனுக்கே அவங்க இன்சார்ஜ். நாளைக்கு உண்டு அவகிட்ட அனுப்புறேன். வேலை நிச்சயம். பஸ் ஒர்க் அவுட் ஆகுறான். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குறதா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுருது படி. விருது முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே போன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்ற நம்ம சுத்துற நம்பருக்கு எவ மாட்ட போறானோ. எவ்வளவு பரதேசி பையன், காலையில இருந்து ராங் நம்பர் ராங் நம்பர் தான். ஏழு தடவை போன் பண்ணி எக்ஸசைஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வியை கேட்டாதா என் கோபம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்த? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற உண்டா எடுப்பா? அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்ப இப்பவே வர. டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா. நீ என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்குடா. நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோபத்தை கலராதடா. நீ யார மாமா பையன் போல இருக்கு? என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாசம் வந்தா அந்த நேரத்துல ஊர் மயிரவ நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணுன்னு ஓகேன்னு சொல்லிட்டிய. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ, போனை வச்சுட்டானே. டேய் டேய், காலங்காலத்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்ட் நேத்து ஒரு ட்ரிப் போன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட். டேய் சீதாராமா, வா 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 வா. எப்படிடா இருக்க? எங்கடா போயிருந்த? எத்தனாடா உன்னை பார்த்து? பத்து வருஷத்துக்கு வேலாச்சு. என்ன பம்பாய் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப மெட்ராஸ் வந்து ஒரு மாசம் ஆகுது. சரி வா போலாம். ஏண்டா சீதாராமா, உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு? மிஷின் வச்சிருக்க. உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தது? மிஷின் வச்சிருக்கேன். என்ன, ரெண்டு காது ரிப்பேர் ஆயிடுச்சு. மிஷின் வச்சு ஆறு மாசம் ஆகுது. நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என் மூணாவது பொண்ணுக்கு பாத்துருக்க மாப்பிள இன்னைக்கு வரான். வா, ரொம்ப சந்தோஷம். வாசு மட்டும் மாமாவுக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்தி ஆட்ட ஆட்ட நாட்டலாம். சீதாராமா, இவர் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே. நான்டா அவரோட பொண்ணோட ரெண்டாவது மாப்பிள. ரெண்டாவது பொண்ணோட மாப்பிள. குழந்தை குட்டியில் உண்டா? ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா ஆகட்டும். மூணாவது பொண்ணு பார்த்த மாப்பிள யாரு, என்ன வேலை பாக்குறான்? இனிமே தான் அதை பத்தியா விசாரிக்கணும். ஆமா, ஒரு வேலையில அப்படி இருக்கு. மூச்சுடவே நேரம் இல்ல. உனக்கு தெரியாதா, டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு. பயங்கரமான ஒர்க். அப்பா இவர்தா. என்னடா அந்த இடத்துல தண்டால் எடுத்துட்டு இருக்க? என்ன மரியாதை, என்ன மரியாதை, முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ரொம்ப குடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே கால இருக்கிற செருப்ப கழட்டி, இல்ல ஓரமா வச்சுட்டு கால விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்ப கழட்டி நைனா உட்காரலாம்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா
என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கிய? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்க விழுறது? ஏன்பா, அஞ்சுக்கும் பத்துக்கு நீ தானே என் காலில் விழுற கம்முனு. ஆமா, இது யாரு, உங்க தாத்தாவா? உன்னதான், இவர் எங்க அப்பாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா? ஏன்பா இதே முஞ்சோடியா வர? அதுக்காக முகமுடி போட்டுக்கிட்ட வர முடியும், அப்புறம் மர்ம மொழி யாரும் கேப்பாங்க. ஆமா, எங்கப்பா வேலை பாக்குற? நான் தம்பி சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயுமே வேலை பார்க்கலையா, சும்மா தான் இருக்கிறியா? சொல்லு தம்பி. மாப்பிள்ள ரொம்ப நாள் வைக்கப்படுறாரு, எல்லாம் முடிச்சு போச்சு. சொல்லும்ப்பா, நான் டிவியில வேலை பாக்குறேங்க. டிவியிலயா? நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே. அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது, இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும். டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். சீதாராமா, டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். கரெக்ட். வீடியோலதான் சினிமாவே கெட்டு போச்சு. சுத்தம், நீ எது வேணாலும் பேசலாம், மத்தவங்களுக்கு காது கேட்கவும் நீ மூடிக்கிட்டு. சீதாராமா, பையன் டிவியில தான் ஒர்க் பண்றாரா? ஓ ஆபீஸ் தான்டா. தலை ஆட்டுறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவரே டிவி டைரக்டர் தானே. பையன் எப்படி? நல்ல பையன் தானே? நல்ல பையனா? இவங்க நம்பி பொண்ணை கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற மொத்தத்துக்கு அவர் தான் தலையாட்டுற. அவர் ஏன் இன்சோ பண்றீங்க? ஓகே தானே? ஓகே டாக்கண்ணா. பிடிக்கலன்னு என்ன ஆட்டுவார் போல இருக்கு? பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சதை விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிதானடா? அதனால என் மூத்த ரெண்டு மாப்பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி மோதிரம் போட்ட மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போடுறது உண்டா? கல்யாண தண்ணிக்கு சாப்பாடு போடுவோம். நல்லவேளை தண்ணி போடலாம்னு சொல்ல விட்டீங்களே. வாசு, நான் சொல்லல, இவர் தான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ள. ஏப்பமா, நான் தும்மலுங்க.